Hello guys, welcome back to Indho channel. So in this video, we are going to see a 264 content. So இந்த ரவுண்ட் விட்டா நம்ம எங்க குவாட்டர் கில் அடிச்சிர போறோம் கரேனாவா ட்ரிபிள் நைன் கூட சொல்லப்றாங்க அட பாவி இங்க தான் ட்ரிபிள் நைன் பார்த்தேன்னா இங்க மைக்க போட்டு பேசிட்டு இருக்கறேன் கூகுள் அசிஸ்டன்ட் மெசேஜ் ஆ வந்துட்டு இருக்குது அது என்னவோ கர்ம வந்துட்டு போதே சரி ஓகே நம்ம கண்டென்ட் குள்ள வரலாம் அப்படியே இங்க தாவி வந்துச்சு போன ரவுண்ட் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல நான் கேம் ரீகனெக்ட் பண்ண போயிட்டேனா இல்ல வாட்ஸ்அப் சரி ரைட்டு ஸோ ஒன்றுக்கு ஒன்று போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது பார்த்தீங்கன்னா மான்ஸ ப்ரோ போகிறோம் வேகத்தையே ஒரு நாக்கு அடித்து விட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்டார் நானும் ப்ரோ பிளேயரா எமௌண்ட் போட்டு அடிப்பேன்னு பார்த்தா நமக்கு எமௌண்ட் போட்டு அடிக்க வராது அப்படின்றதே நமக்கு போடும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த காரணத்தினால் அதை அப்படியே சமாளிக்கிறதுக்காக டபுள் புல்லட் எடுத்து ரெண்டு அடி மேலே படாமல் அடித்து அவன் ரெண்டு அடி அடிக்கிறதுக்குள்ள திருப்பி க்ளோவல் போட்டு திருப்பியும் அதை உடச்சிர உடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் முடித்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் முடித்து கொண்டிருங்கள் என் வீடியோ பார்த்து எனக்கே புரியல இந்த வீடியோ இந்த கண்டென்ட் அதனால் உங்களுக்கும் சத்தியமாக புரியாது அப்படியே உங்களுக்கு புரியலன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க புரிஞ்சாலும் லைக் பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது அது சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி அதுவும் தலைகையில் நின்னாலும் ப்ரோ பிளேயர் ஆக முடியாது அப்படின்னு கரெக்டாக அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் பெல் பட்டனை மட்டும் மறக்காம அழுத்தி வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸோ அது வீடியோ நடுவில் நான் சொல்கிறேன் அப்படியே இந்த ரவுண்டை முடித்து விட்டு அடுத்த ரவுண்டு செல்லும் போது அப்படியே டபுள் புல்லட் எடுத்து ஒரு ஒன் டாப் வேற லெவலான ஒரு ஹெட்ஷாட் இனிமி கண்ணை சிட் பண்ணுறதுக்குள்ள பிசி பிளேயர் அடித்து விட்டு ஒரு ஆந்தாண்டா ப்ரோ பிளேயர் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாக்கு கில் எடுத்து இங்கே ஒருத்தனுக்கு பாடி டேமேஜ் கொடுத்து அவனை எப்படி கில் அடிக்கிறதுன்னு தெரியாமல் முன்னே வேகமாக ஓடி அவன் இங்கே இருக்கான்னு தெரிஞ்ச பின்னாடி வந்து இவன் அடிச்சு ரீலோட் பண்ணி இவன் அடிச்சு ரீலோட் பண்ணி நமக்கு எத்தனை வேலை வைக்கிறாங்க பாருங்கள் அடுத்த வாட்டிலாம் டூ சீட் போக தான் போகணும் நம்ம ஆல்பா தம்பி கூப்பிட்டுக்கிட்டு அப்படி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் என்ன அழுத்து அழுத்துறேன் உங்கள் ஊர் அழுத்தியில் எங்கள் ஊர் அழுத்தியில் இது சிப்பியாடு அழுத்து அதனால் வித்தியாசமாக தான் இருக்கும் யாரும் இந்த அழுத்தை வாங்கி விடாதீர்கள் சிப்பியாடிலேன்னு தெளிவாக சொல்கிறேன் சிப்பியாடில் வந்து யாரும் இந்த அழுத்தை என்கிட்ட வாங்கிடாதீங்க அப்படின்றது தான் நான் வேறு மொழியில் சொன்னால் அது எனக்கே புரியல சத்தியமாக அதனால தான் ஆகவே நம்ம பேக் மொழியில் வந்து நம்ம சொல்லிவிட்டு திருப்பி அந்த மொழிக்கு போகலாமா வேணாம் மட்டும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அப்படியே வெயிட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஃபோர் இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை அப்படியே பேசுகிறேன் உங்களுக்கு என்ன கேட்கணும் தோணுதோ அதை அப்படியே கேளுங்க கண் கேம் பிளே மட்டும் பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா தரமான 264 கண்டென்ட் போட்டிருக்கோம் ஸோ அந்த முக்கியமான விஷயம் என்ன ஏன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் கைஸ் ஒரு ஒரு எனக்கு சிரிப்பு வருது ஒரு ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸும் கண்டிப்பாக கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுனா இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்குமே தெரியாமல் நடக்குது ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் நானும் மாண்டு 264 விளாண்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக நான் ஏமாற்ற மாட்டேன் நான் சொன்ன மாதிரி அந்த முக்கியமான விஷயத்தை வந்து ஸ்கூல் உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு மேலே யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் எல்லா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தருக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் இது என்ன வீடியோன்றதே புரியும் சத்தியமே இப்போ வரைக்கும் யாருக்கும் புரிஞ்சிருக்காது அதனால தான் சொல்லி பெரிய வச்சு எங்களுக்கு டூவிசிட் ஒரு கண்டென்ட்டுன்னு இப்போ வரைக்கும் யாராவது பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு தைரியத்தை தான் நான் சொன்னேன் அது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டை வந்து கட்டி கட்டி கொடுத்தாதீங்க பார்த்து சரி ஓகே அதுக்காகவே அவன் அடித்து முடிச்சாச்சு ஸோ வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தால் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அண்டு இது என்ன விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது நான் அதையும் கண்டிப்பாக நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் ஏன்னா முன்னாடி பார்த்தது வந்து மோஸ்ட்லி தமிழில் பார்த்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பட் இது அந்தளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு மோஸ்ட்லி கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருப்போம் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்லியாகும் இல்லையா ஸோ நிறைய பேர் வேறு மாதிரி நினச்சிக்க வேண்டாம் இந்த நான் யூஸ் பண்ணுற இந்த க்ளோவால் வந்து ஃப்ரீயாக கொடுத்த க்ளோவால் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் புதுசு வந்து வியூவர்ஸ்க்காகவும் நம்ம ஏமாற்ற மாட்டோம் யார பாவி ஏன் அடித்தா ஏமாற்ற மாட்டோம் ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் என்ன முக்கியமான விஷயம் ஒன்றுக்கு பேர் நான் ரெண்டு சொல்லியிருக்கேன் ஸோ வேறு லெவல் இதே மாதிரி என்ன அடிச்சிடாதீங்கப்பா நானே கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு இருக்கிறேன் அதுவும் அடித்து இந்த மாதிரி ஒரு ஒன் டாப் அடித்து முடிச்சிட்டிங்கன்னா இங்கே மான்ஸ் ப்ரோ ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதான ஒரு இங்கே ஒரு நாக்கு அடித்து வச்சிருக்காரு ஏடபிள்யூனில் இங்கே பாருங்கள் இந்த கெல்லி அக்காவோட சாவும் மான்ஸ் ப்ரோ சும்மாவே விட்டாது அது ஏன் அப்படின்னா அந்த அக்கா வந்து உள்ளே உட்காந்துட்டு இருந்துச்சு சரி மெடிக்கல் போட்டியில் ஆகட்டும்னு இவர் பாட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு விட்டாரு அந்த அக்கா என்ன கழிவு கழிவு ஊற்றிருக்குமோ யாருக்கு தெரியும் ஊற்ற நான் ஊற்றிட்டு போகுது நம்மளை ஊற்றாத வரைக்கும் தந்து ஏன்னா பஸ்ஸே செத்து போயிட்டோம் இங்கே ஒருத்தன் வருவான் நமக்கு
கில்லு தரத்துக்குன்னே ஒருத்தன் பறந்து வருவான் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். அதனால அவனை அடிச்சு அவன் பார்த்தீங்கன்னா நான் தான் வித்தக்காரன், முன்னோட வித்தக்காரன் நான் 61வது பிளேயர் அப்படின்னு சொல்லி நினச்சான். பட் நான் அவனுக்கு விட 65வது ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சு அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, அந்த அக்காவை அடித்தோம்னா சாபம் விட்டுருவாங்கன்னு தெரியும். பட் வேறு வழி இல்லாமல் அந்த அக்காவையும் அழிச்சு முடிச்சு ஊக்காங்களாம் போடுது அந்த அக்கா எவ்வளோ வித்தக்காரியாக இருப்பா. ஸோ அப்படியே பார்த்தோம்னா இங்கே கருப்பு கலர் சொக்காவசம் போட்டு வந்தான். என்ன தான் நமக்கு பிடிக்காத சத்தையாக இருந்தாலும் அடிக்க வேண்டியதான ஒரு நன்மை போச்சு. ஸோ அடித்து முடிச்சு நாக்கு எடுத்து விட்டு எமோட் போடலாமல் வந்தா அங்கே சைடு ஒரு குளோவால் சத்தம், யாரா அவன் அப்படின்னு போய் அடிச்சிடலாம். டபுள் போட்டில் அடிச்சோம்னா மாந்துருவாங்க, டேமேஜ் கொடுத்து இங்கே ஒரு ஓசிக்கில் போட்டு வெறித்தனமாக ப்ரோ பிளேயர்னு சொல்லி மைக் ஆன் பண்ணி கொண்டு கத்தி கொண்டிருந்தேன். பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த ரவுண்ட் நம்மளை அடித்து முடித்து விட்டார்கள். இந்த ரவுண்ட் நான் வாட்ஸ்அப் பார்த்து கொண்டிருந்தேன், இந்த ரவுண்டும் அழுத்தி பிடித்து விட்டான். இவன் ஒரு பாட்டு நூபு படா படா பாட்டு நூபு நான் அட பாவி. ஒரு கன் ஸ்கின், அந்த கன் ஸ்கின் எடுத்து கொடுத்தே நான் தாங்க உன்னுடைய எடுத்துகிட்டு எப்படியாவது நண்பாக எடுத்து கொடுத்துட்றான்னா சரி ஃப்ரெண்டு தானே எடுத்து கொடுத்தா போச்சு. நானும் ஏதோ மந்திரம்லாம் போட்டு எடுத்து கொடுத்தா அந்த கன் ஸ்கின் வச்சு நம்மளே அழுத்தி பிடிக்கிறானா அவன் எவ்வளோ பெரிய மந்திரசாலியா, அது என்னது தந்திரசாலியாக இருப்பான்றதை பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே நம்ம யாருக்கும் கன் ஸ்கின் எடுத்து தர மாட்டான். ஆனால் ட்ரெஸ்ஸுக்குள்ளே எடுத்துடலாம், அந்த கன் ஸ்கின் வச்சு நம்மளே அழிச்சு விட்றாங்கப்பா. அதனால் இவனுக்கு இன்னொரு எடுத்துக்கூடாது சொல்லி மான்ஸ் ஒரு அழுத்தி முடித்து விட்டார். நான் கூட ஒன் டேப் அடிப்பார்னு பார்த்து அழுத்தி முடிச்சு விட்டார். அதனால் அவன் கழுவி கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியும். இந்த ரவுண்டே முடிச்சு விட்டார்னா நமக்கு கில்லு கிடைக்காது, அவர் எம்பிபி ஆகிடுவார். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால பார்த்தீங்கன்னா அவரை கழுவி கழுவி ஊற்றி அவர் எப்படியாவது விட்டு நம்ம எம்பிபி ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் பேசி கொண்டிருந்தேன். மைக் ஆன் பண்ணி அந்த ஆடியோ கால்னால் ரெக்கார்டு ஆகலை ஆகாது. ஸோ இந்த ரவுண்டு ஏதோ ஒரு டாக்டிக் யூஸ் பண்ணிடுறான்னு பார்த்தா இந்த பாட்டு பின்னாடினு வந்து அடிக்கிறான். இங்கே ஒரு ஓபி கன் சிச் பண்ணுற கூட தெரியல, இந்த மூணு வேற லெவலாக இருந்துச்சுங்க பாருங்க. கில் எடுக்க பார்க்க போய் சேர்த்து விட்டார் நம்ம லெஜெண்டு. லெஜெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஷாட்டு பக்கு சரியான கடுப்பு. இந்த இடத்துல இந்த கடுப்பில் வேற நாங்கள் குளோவால் உள்ளே போனால் அங்கேருந்து ஒரு பாட் தள்ளிக்கிட்டீங்கன்னு அடித்தாங்க வாயில் நல்லா. டே நான் சிவனே இருந்தாண்டா ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தேன், உனக்கு என்ன தான் வந்துச்சு என்னையாண்டா அடிக்கிற அப்படின்னு சொல்லி நமக்கு பழிக்கு பழி வாங்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ள ஒரு நாக்கடிச்சு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல, ஏன்னா மானே மறந்து போயிட்டேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 40 செகண்ட் தான், ரொம்பலாம் நெட் ஆகாது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சீக்கிரம் இடமா சொல்லுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். மான்ஸ் கூட ஜெயிப்பாருன்னு எப்படி தெரியும், எப்படி ஜெயிப்பாருன்றதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்கே ஒரு நாக்கு அடிச்சு வச்சுட்டாரு, நாக்கு அடிச்சுட்டு இங்கே ஓபி எலிமினேட்டு வேற லெவல். யார் எம்பிபி அப்படின்னு பார்த்தா நம்ம தான் எம்பிபி, வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ, இந்த எம்பி ப்ரோ வேற லெவல் அப்படின்னு சொல்லி நானே மனசை தேடி கொண்டு இருக்கிறேன். அது பேர் என்னதுப்பா எம்பிபி, ஆ எம்பிபி பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டாங்க அது, அதனால் சீக்கிரம் நமக்கு விபி வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். பாய் பாய்.